மேரேஜ் ஆகி ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் ஆக முடியலையா? 3 மந்த்ஸில் நீங்கள் கன்சீவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 3 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஏன்னா இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுடைய ப்ரொசீஜரே 3 மாதம் இருக்கிற ப்ரொசீஜர்ன்றதுனால அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கன்செப்ஷன் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், 1st மந்த்தில் வந்து கருமுட்டையை வளர வைக்கிறோம், கருமுட்டையை வெளியே எடுக்கிறோம், ஹஸ்பண்டுடைய விந்தானுவோட சேர்க்கிறோம், கரு உருவாக்குறோம், கரு உருவாக்குனதுக்கு அப்புறமா அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம், 1 மாசம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த டோட்டல் ஸ்பேன் வந்து 3 மந்த்ஸ் இருக்கிறதுனால சக்சஸ் ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால, வாட் எவர் மே பி த ப்ராப்ளம், வாட் எவர் மே பி த ரீசன் ஃபார் நாட் கன்சீவிங், நீங்கள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 3 மந்த்ஸ் டெஃபினிட்டிவாக உங்களால் வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும்.